அஸ்மத்குருப்யோ நமஹ. கோத்திரங்களும் அவற்றினுடைய ரிஷிகளின் பிரபாவங்களும் என்கிற தலைப்பிலே இந்த மார்கழி மாதம் முழுக்க ஒரு தொடர் உபன்யாசம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதை அடியனுடைய மந்தமதிக்கு எட்டிய வரையிலே யதாசக்தி விஞ்ஞாபனம் அள்ளுவார்கள். இதுவரையிலே அத்ரி, புருகு, அங்கீரசர், குஸ்ஸர் இவர்கள் நான்கு ரிஷிகளுடைய பிரபாவங்களை எடுத்தோம். அதற்கு மேலே கௌதம ரிஷியினுடைய இதை நேற்று கொஞ்சம் அனுபவித்தோம். மேற்கொண்டிருக்கிற பகுதியை இன்றைய தினம் அனுபவிப்போம். கௌதமர் என்ற சொல் கௌதமர் என்று ஆயிற்று என்று பார்த்தோம். கோ என்பது பசுவை குறிக்கும். தம என்பது ஒரு நிறைவை காட்டும் பிரத்தியம். இதனாலே நிறைய பசுமாட்டுகளை வைத்திருப்பவர் அப்படின்னா கோதமர். அல்லது பசுமாடுகளை வைத்திருப்பவர்களுக்குள்ளே மிகச் சிறந்தவர். இப்படியெல்லாம் இந்த கோதமர் என்ற சொல்லுக்கு பொருளை சொல்லலாம். சாதாரணமாக இந்த தர தம என்கிற பிரத்தியங்கள் சாதாரணமாக ஒரு நவுனுக்கு மேலே பெயர் சொல்லுக்கு மேலே வராது. ஆனா வேதத்துல நாம பல இடங்கள்ல அதை பார்க்கிறோம். மாதா என்பது மாத்ரு சப்தம், அதன் மேல் தம என்பதை சேர்த்து மாத்ரு தமாசு அப்படின்னு சொல்றது வேதம். அங்கீரஸ் என்ற மகரிஷியின் பேரின் மேலே தம என்பதை சேர்த்து அங்கீரஸ்தம அப்படின்னு வேதம் சொல்றது. இப்படி பெயருடன் தம பிரத்தியத்தை சேர்த்து வேதம் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறது. அதனால் கோதமர் என்ற சொல்லிலும் வேதத்திலே இந்த மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் கொள்ளவோம். கௌதம ரிஷியினுடைய தாயார் பிரத்வேஷின்னு வேதம் இருக்கு. அவருடைய பித்ரு தந்தையார் தீர்க்கதமஸ்ங்கிற மகரிஷி. இந்த தீர்க்கதமஸ் யாருன்னா சாக்ஷாத் அங்கிரஸ் மகரிஷியுடைய பேரர், அதாவது அங்கிரசனுடைய பிள்ளையான உசத்தியருக்கு பிறந்தவர். பிரகஸ்பதியின் சாபத்தினாலே கர்ப்பவாசத்திலேயே இவருடைய கண் குருடாகிவிட்டது. அப்போதே இவர் ரெண்டு கண்களும் தெரியாதவராக கருவிலேயே ஆகிவிட்டார். அதனால் பிறந்ததுக்கு அப்புறமும் பிறவி குருடராகவே பிறந்தார். ஆனால் வேத தீனம் பண்ணுவதில்லையோ, ஆத்ம ஞானத்தை பத்தியோ அபாரமான மேதை இவர். சகல வேதங்களையும் கசடர கற்றவர். பிரம்மச்சாரியாகவே பன்னெடுங்காலம் வாழ்ந்து வந்தார். இந்த குருடரை மணப்பதற்கு யாரும் முன்வரவில்லை. பிரத்வேஷி என்ற ஒருவள் மட்டும் இவருடைய விதையை பார்த்து இவரை மணந்து கொண்டாள். அவர்கள் இருவருக்கும் பிறந்த முதல் குழந்தை தான் இந்த கௌதம மகரிஷி. தொடர்ந்து நிறைய தம்பிமார்கள் கௌதமருக்கு பிறந்தார்கள். குடும்பம் ரொம்ப பெருசாயிடுச்சு. பிழைக்கிறதுக்கும் வழி இல்லை. குடும்பத்துல வறுமை அதிகமாகும் போது
அந்த கணவன் மனைவி இடத்திலே சண்டை வருவது சர்வசகஜம். அதனாலே இந்த ரெண்டு பேருக்கும் பிரத்வேஷிக்கும் யோசனைக்கும் ரொம்ப நீதம், தினம் தினம் சண்டை, ஓயாத சண்டை. அது போய் நாளாக நாளாக ரொம்ப அதிகமாக தான் ஆச்சு. ஒத்தருக்கு ஒத்தர் எலியும் பூனியும் மாதிரி ஆயிட்டார். அப்போ தன் எல்லா பிள்ளையும் கூப்பிட்டு எல்லா பிள்ளைக்கும் தாயானவள் ஒரு கட்டளை இட்டாள், இந்த குருட்டு கிழவனை கங்கை ஆற்றுல தூக்கி போட்டுடுவோ அப்படின்னா. கௌதம ரிஷியும் அவருடைய தம்பிமார்களும் அத உடனே தாய் சொன்ன உடனேயே அதை நிறைவேற்றிட்டார். வீட்டுல சண்டை சச்சரவு இல்லை, நிம்மதியா இருந்தது. பாவம் ஆத்து வெள்ளத்துல சிக்கி தவிச்சென்றிருந்தார் கௌதம ரிஷியுடைய தந்தையார். குதிரை குருடானாலும் முள்ளு திங்கறதுக்கு குறைச்சல்லன்னு ஒரு பழம்பு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏழையா இருந்தாலும் நல்லா வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடணும். இந்த கிழவருக்கும் ஆயுசு முடிய போட்டாவே தெரியல, தீர்க்க ஆயுசா இருக்கா, ஒரு நோவு நொடி கிடையாது. சோட்டை போட்டா சாப்பிட்டுட்டு சும்மா உட்காண்டிருக்காரோ அதான் இல்லை, சண்டை போடுறார். அப்புறம் பிரஜோத்பத்தியும் அழிண்டே இருக்கு. அவருடைய மனைவி எப்போதும் ஒண்ணு கை குழந்தையோட இருப்பா, இல்ல கர்ப்பிணியா இருப்பா. இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. இதை அவரால் தாங்கிக்க முடியல. முத முதல்ல புக்கா வந்தபோது தன்னுடைய கணவனை தெய்வமாவே நினைச்சு அவருக்கு கண்ணு தெரியாட்டாலும் பணிவிடைகள் செய்தவள் தான். இப்பொழுது அவரை தூக்கி ஆற்றிலே வீசுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு வந்து விட்டாள். நிறைய பிள்ளைகளை பெற்றுவிட்ட ஸ்ரீயானவள் தன் கணவனை வேஷிப்பாள் என்பது வேதம் சொல்லுகிறது. அதற்கு இவள் எடுத்துக்காட்டாக விளங்கினாள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒருவேளை இந்த பிரத்வேஷியிடத்திலிருந்துதான் இது முத முதல்ல தோடி தோன்றும் நமக்கு தெரியல. ஏன்னா அவ பேரே பிரத்வேஷி, துவேஷி அப்படின்னு தானே வருது. அதனால எவ்வளவோ பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு தான் இந்த கொடிய பாபத்தை செய்ய அவள் துணிந்தாள். கணவனையோ அல்லது தந்தையோ இந்த மாதிரி உசுரோடு இருக்கும்போது ஆத்துல தூக்கி போடுறதுங்கிறது பல கோடி பிரம்மஹத்தி பண்ணி பாபத்துக்கு சமமானது. ஆனாலும் தாய் சொல்லை தட்டாதனாலே கௌதம ரிஷியும் அவருடைய மற்ற தம்பிமார்களும் இதை செய்ய வேண்டியதான ஒரு அவசியம் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனா அவரை தூக்கி நேர அப்படியே ஆத்துல போடல, ஒரு நிறைய மரக்கட்டளை சேர்த்து ஒரு தெப்பம் மாறி கட்டி அந்த தீர்க்க தமச பலாத்காரமா அதன் மேல உட்கார வச்சு அந்த தெப்பத்தை அப்படியே கங்கை ஆற்றினுடைய ஆற்று போக்குல மிதக்க விட்டான். ஆத்து நீர்களுடைய சுழல்கள்ல சிக்கி அது எங்கேயாவது கழுந்து அவர் சாவது நிச்சு எவ்வளவு முதல்ல இருக்கு மீன் இருக்கு அதெல்லாம் இறையாக தூட்டு கொண்டுட்டார். ஆனா இவா நினைச்ச மாதிரி நடக்கல. எப்படி மகாபாரதத்தினுடைய மகாவீரனாக கொடையாளியாக சொல்லப்படும் கர்ணனை குந்தி தேவி ஆத்துல வச்சு விட்டாளோ அந்த மாதிரி, அது அப்புறமா ஒரு தேர் ஒட்டி அதை கரைக்கு பக்கத்துல இருந்து அதை எடுத்து தன் வீட்டுல கொண்டு போய் வளர்த்தாலேயே அது நமக்கு கதை தெரியும். அந்த மாதிரி கர்ணனை எடுத்த மாதிரி இந்த தீர்க்க தமஸ் மகரிஷியும் ஒரு ராஜா காப்பாத்தி அவரை சௌக்கியமா வாழ வச்சான். அவரும் சாகல, நெடுங்காலம் சௌக்கியமா வாழ்ந்திருந்தார். கௌதமரப்பர்
பொறுத்த வரையிலே பிதாவை கொன்ற தோஷம் அவருக்கு உண்டு. அவளது அந்த கௌதமருடைய அன்னைக்கும் தன் கணவனை கொன்ற தோஷம் நிச்சயம் உண்டு. இருவருக்கும் கடுமையான பிரம்மலத்யா தோஷம் நிச்சயம் பீடித்திருக்கணும். இந்த காலத்திலே கூட எவ்வளவு பரம நாஸ்திகனா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கொடிய பாபத்தை செய்ய துணிய மாட்டான். ஆனா இந்த சர்வ சகஜமா ஒரு க்ஷணப்பொழுதுல பண்ணி இந்த கௌதமரும் அவ அம்மாவும் அவருடைய கௌதமருடைய தம்பிமார்களும் எல்லாரும் பண்ணிட்டார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இது இவர் இந்த கிழவர் படுத்தின பாடு தாங்க முடியல அதனாலதான் அப்படின்னு சொன்னான். இப்படி இருக்கிற காலத்துல இந்த கௌதமருக்கு இணையாக மற்ற ரிஷிகளே அந்த பரம்பரையில ஓரளவுக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த கௌதமருடைய ரிஷியினுடைய பிரபாவம் வளர்ந்துட்டே வந்தது. நம்ம ரிஷிகளுடைய சரித்திரத்தை அலசி ஆராய்ச்சி பார்த்தோம்னா ஒவ்வொரு ரிஷியுமே விதவிதமான அநியாயங்களை பண்ணியிருக்காங்க. பரசுராமர் தன் தந்தையின் ஆஜ்ஞையின் பேரில் தாயின் தலையை வெட்டினார் இல்லையா, அந்த மாதிரி ரிஷிகள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பாவங்களை இந்த லட்சணத்திலே இந்த கௌதமர் தன்னுடைய கோத்திரக்காரர்களுக்கு மிகவும் பூஜ்யராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் மானிட வர்க்கமே தலை தாழ்த்தி வணங்கக்கூடிய ஒரு முக்கிய ரிஷியாக சரித்திரத்திலே விளங்கி இருக்கிறார். இவர் தர்மசூத்திரத்தையும் பண்ணி இருக்கிறார். அதுக்கு இன்னைக்கும் பேரு கௌதம தர்மசூத்திரம் என்று. அதிலே நிறைய தர்ம உபதேசங்களை பண்ணி இருக்கிறார். அப்பாவையே ஆற்றில் தூக்கி போட்டு கொல்ல நினைச்சவன் என்ன தர்ம உபதேசம் பண்ணி என்ன நமக்கு தோணும். ஆனா அதை அப்படி எடுத்துக்கூடாது. ரிஷிகள்லாம் செஞ்சாள்னா அதுல ஏதாவது ஒரு தாத்பரியம் இருக்கும், அது நமக்கு தெரியாது. அதுதான் இவர் தன்னுடைய தர்மசூத்திரத்திலேயே அதை ஒத்துக்கிறார். தான் மகா பாபிங்கிறது அதையும் நாம பார்க்கணும். திருஷ்டோ தர்மிய விதிக்கிரமஹா சாகசம் ச மகதாம்னு கௌதம சூத்திரம். அது மேலும் இன்னொரு சூத்திரம் என்னன்னா அவரை தௌர்பல்யாத்துணும். இந்த ரெண்டு சூத்திரங்களும் இந்த கௌதமனுடைய பாபம் சம்பந்தப்பட்டவை. மகான்கள் தர்மத்தை மீறி சில செயல்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். பிற்காலத்து ரிஷிகளுக்கு அவ்வளவு பலம் இல்லை, அதனால அவ பண்ணல. இந்த விஷயத்துல உதாரணம் ஆதாரமாக கொண்டு பின்புள்ளவர்கள் அம்மாவை கொள்ளலாம் தப்பு இல்லை, அப்பாவை கொள்ளலாம் தப்பு இல்லை, கௌதமர் பண்ணியிருக்கார், பரசுராமர் பண்ணியிருக்கார் அப்படின்னு அதை ஒரு வழக்கமாக கொள்ளக்கூடாது. அவளுடைய தபசக்தியினாலே அவ பண்ண பாபங்கள் ஒழிஞ்சு அவளுக்கு தூய்மை உண்டாச்சு. எல்லாரும் இந்த மாதிரி தபஸ்விகளா என்ன, அதனால இத ஏன் என்னங்கிறதெல்லாம் நம்ம காரண காரியத்தை ஆராய்ஞ்சுதான் இதுக்கு அர்த்தம் சொல்லணும். ஐயோ அப்பாவை இந்த மாதிரி கங்கை நதியில தூக்கி போட்டுமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வோ இல்லை அதனாலே ஒரு அவமானம் நமக்கு ஏற்பட்டுதேங்கிற எண்ணமோ கொஞ்சமும் கௌதமர்கிட்ட இல்லை. ஆனா இது நடந்த உடனே அவர் தபஸ் பண்ண போயிட்டார். அதனால இந்த தபஸ்னாலே அவர் பரிசுத்தமாக ஆனார்னு நாம கொள்ளலாம். பெரியோர்களுடைய அனுஷ்டானத்தை ஆதாரமாக வச்சு அதை பின்பற்றியே மற்றவர்களும் செயலாற்ற வேணுங்கிற உபதேசம் இங்கே இந்த கௌதமரே தன்னுடைய தர்மசூத்திரத்துல சொல்லிருக்கார். பெரியவர்களுடைய ஆச்சாரங்கள் ரெண்டு வகையா இருக்கு.
ஒன்னு சாஸ்திர சம்மதம், இன்னொன்னு சாஸ்திர விரோதம். இதுல சாஸ்திர சம்மதத்தை பின்பற்ற வேணுமே தவிர சாஸ்திர விருத்தமானத ஒரு காலம் அனுஷ்டிக்கப்படாது. இது தர்மம்ங்கிற எண்ணம் இல்லை, இது அதர்மம்னு தெரிஞ்சு வச்சுட்டே அதை அனுஷ்டிச்சிருக்கா, அதுதான் நாம இந்த இடத்துல சொல்ல வேண்டியது. மகர்ஷியுடைய அனுஷ்டானங்கள்லே இது தர்மம் அல்லது இது அதர்மம் என்று நம்மை போன்ற சாதாரணவர்கள் தீர்ப்பு கூறுவது சரியாக இருக்குமானா? இருக்காது. நமக்கு அப்படிப்பட்ட சக்தி இருக்கானா? இல்லை. நாம எதை அதர்மம் நினைக்கிறோமோ அது தர்மமாகும், எது தர்மம் நினைக்கிறோமோ அது அதர்மமாகும். அத சாஸ்திரத்தை வச்சுதான் சிஷ்டாச்சாரத்தினுடைய பிராமணியத்தை நாம ஆலோசிச்சு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரணும். பூர்வ மீமாம்சா தர்சனத்துல குமாரில பட்டர் இத ரொம்ப தெளிவாக விளக்கி இருக்கிறார். அது தந்திர வார்த்திகம்ங்கிற நூலாக இன்றும் நமக்கு காண கிடைக்கிறது. அதுல நிறைய ஸ்லோகங்கள் நாம் முன்னால சொன்ன கருத்தை தான் நிரூபிக்கின்றன. கௌதமர் தாயின் வார்த்தையை கேட்டு தந்தையை ஆற்றிலே தள்ளிவிட்டதை அதர்மந்தான் என்பதிலே சந்தேகமே இல்லை. எப்படி பரசுராமர் ஜமதக்னியினுடைய, அதாவது தன் அப்பாவான ஜமதக்னியுடைய வார்த்தையை கேட்டு அம்மா தலையை ரெண்டா வச்சினாரோ அது தர்மமா? அது அதர்மந்தான். இதெல்லாம் ஆதாரமா கொண்டு நம்போன்றவர்கள் தாய் தந்தையரை கொல்லலாம் அப்படின்னு நினைக்கப்படாது. ஏன் இதை இன்னொரு விதத்துல பாருபட, நாம் புராணங்கள்ல இதிகாசத்துல இதை மட்டுமா பார்க்கிறோம்? ராமாயணத்துல ராமருக்கு இதே போல ஒரு சங்கடம் தோணித்தா இல்லையா? தசரதர் 14 வருஷம் காட்டுக்கு போனார், கௌசல்யா காட்டுக்கு போகாதேன்னா. ஆனா வெகு சாமர்த்தியமாக ராமர் என்ன பண்ணார், ரெண்டு பேரையும் திருப்திப்படுத்தி சமாளிச்சு விட்டார். அப்ப பித்ருவாக்கிய பரிபாலனத்திலேயும் கொஞ்சம் பின்வாங்கல. இந்த பரசுராமருக்கோ அல்லது கௌதமருக்கோ அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் அவர்களுடைய வாழ்க்கையிலே வாய்க்கவில்லை என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். ஒரு மிகப்பெரிய மிக கொடுமையான அதர்மத்தை ரெண்டு பேருமே பண்ணியிருக்கார். ஆனால் தங்களது தபோபலத்தினாலே அந்த தோஷத்தை அவ நிவர்த்தியும் பண்ணின்றார். சாதாரண நம்மை போன்றவர்கள் இவர்களை உதாரணமாக கொண்டு இந்த மாதிரி செயல்களிலே ஈடுபடக்கூடாது என்பதுதான் இங்கே நமக்கு காட்டப்படுகின்ற ஒரு செய்தி. மந்த தபசாம் கஜைரிவ மகாபகாஷ்டாதி பக்ஷணம் ஆத்ம விநாசாதிமந்தர வார்த்திகத்துல மீமாம்சாக சொல்றா. இது குமாரி பட்டர் சொல்றது. பெரிய யானை என்ன பண்ணித்தான், ஒரு ஆலமரத்தினுடைய கிளைய அப்படியே அனாயசமா முடிச்சு அப்படியே அதை தின்னுது. அந்த மாதிரி நானும் பெரிய ஆலமரத்தினுடைய ஒரு கிளைய முடிச்சு அப்படியே திம்பேன்னு ஒரு மனுஷன் சொல்ல முடியுமோ? பண்ணான்னா அவன் செத்துதான் போவான், அதை ஜீர்ணிக்க சக்தி அவனு கிடையாதே. அந்த மாதிரி இந்த மாதிரி ரிஷிகள் பண்ணாலே இதனால இது பாபம் இல்லை, நாமும் பண்ணலாம்னு நினைக்கப்பட. சரி, கௌதமருடைய சரித்திரத்தை மேற்கொண்டு பார்ப்போம். தேவபாகர் என்பது ஒரு ரிஷியினுடைய நாமதே பேரு. இவர் கௌதமருடைய வம்சத்திலே தோன்றியவர். நாம துவாதசி இன்னைக்கு காட்டக பாராயணம் பண்றமே, இந்த காட்டகத்திலே இவனுடைய பெருமையானது மிக விசதமாக பேசப்பட்டிருக்கிறது. சாவித்ராக்னிஷயம் இவருக்கு ரொம்ப நன்னா தெரியும்.
நிரந்தரம் அந்த விஷயத்தையே நினைச்சு நினைச்சு அதிலேயே ஒன்றி போய்விட்டார். ஒரு நாள் ஒரு அசரீரி இவர் காதில கேட்டது, சாவித்திரத்தை எரிந்தவராகிய அந்த கௌதமர் அந்த தேவபாகர் எல்லாவற்றையும் அறிந்தவராவார் என்று அந்த அசரீரி ஒலித்தது. தமது உண்மை நிலையில் உள்ளவாறே கம்பீரமாக எடுத்துரைத்த கண்ணால் காண முடியாத அந்த வார்த்தையை கேட்ட தேவபாக, நீ யார் அப்படின்னு கேட்டார். நான் தான் சவித்ராக்னி என்று பதில் சொல்லிட்டு, தேவர்களின் உயர்ந்த உலகமாக இருப்பவன் இந்த சவித்ராக்னி, ரகசியமாக ஒளியை எப்பொழுதும் தாங்கி நிற்பவன் என்ற பதில் வந்தது. அளவு கடந்ததான பக்தி ஸ்ரத்தையுடன் அக்னியை உபசரித்தால் அந்த அக்னி தேவனே மனமிழகி மனுஷாளுடைய பாஷையில பேசி அருள் புரிவது என்பது அந்த காலத்திலே ஒரு வழக்கமா இருந்தது. பிரம்ம வித்தையை தான் சம்பாதிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு ஒருத்தன் ஒரு ஆச்சாரியனிடத்துல போய் சேர்ந்தான். மாணவனாக உபகோசலன் என்பது அவனுடைய பேர். 12 வருஷம் குருகுல வாசம் பண்ணினான். ஆச்சாரியனுடைய அக்னிகளை எல்லாம் அனுதினமும் பக்தி சிரத்தையுடன் உபசரித்து அது அணையாம காத்துட்டு வந்தான். அவன் தன்னை எதுக்காக சிஷ்யனாயிருக்கான் அப்படின்னு குருவுக்கு நன்னா தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் அவர் தனக்கு வேண்டிய விஷயம் இருப்பது மாணவனுக்கு தெரியும். ஆனா 12 வருஷம் இப்படியே கழிந்தது, அந்த சிஷ்யனுக்கு பிரம்ம வித்திய உபதேசிக்கவே இல்லை ஆச்சாரியன். அதனால சிஷ்யனும் கவலைப்படலை, அவனுடைய சிசுஷன் கொஞ்சம் கூட குறையலை. அளவு கடந்த பொறுமையுடனே அந்த அக்னியை பத்திரப்படுத்தி ஆராதிப்பதிலேயே அவன் ஈடுபட்டிருந்தான். என்னைக்காவது ஒரு நாள் ஆச்சாரியன் தமக்கு நிச்சயம் அருள் பாலிப்பார் என்ற திடமான ஒரு மகா விசுவாசம் அவனிடத்திலே இருந்தது. ஒரு நாளைக்கு தன்னுடைய பிராத்த அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுண்டு வழக்கம் போல ஆச்சாரியனுக்கு அவர் காலை பிடிச்சு பாத வந்தனம் பண்ண போனான். போன சமயத்துல ஆச்சாரியன் அங்க இல்லை, எங்கேயோ போயிட்டார். ஆச்சாரிய பத்னியை கேட்டான், எனக்கு அவர் எங்க போயிருக்காரு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டா ஆச்சாரிய பத்னி. சரி, எப்ப திரும்பி வருவார்னா அதுவும் எனக்கு தெரியாது. ஏன்னா அவள்கிட்ட சொல்லிட்டு போறதா தானே அவளுக்கு தெரியும், அதான் அவர் யாருக்குமே சொல்லாத போயிட்டாரு அதனால தெரியல. சிஷ்யனுக்கு ஒரு கவலை வந்துச்சு, தலையில பேர் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அவன் இப்படி தன்னுடைய நம்பிக்கை இழந்த நிலையிலே அப்படியே மனசா குமுறது. அவனால சரியா தூங்க முடியல, ஆகாரம் உட்கொள்ள முடியல, நடைப்பிணம் ஆயிட்டான். அவனுடைய இந்த வருத்தத்தை உணர்ந்த அக்னிகள் அவனுக்கு பிரம்ம வித்தியை உபதேசிச்சது. அத்தகாக்னய சமூதிரேன்னு இந்த இதை சாந்தோக்கிய உபநிஷத்து அற்புதமா சொல்றது. போனவர் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்தார் ஆச்சாரியன். அப்புறம் அவரும் இந்த சிஷ்யன் தாம் போன போது கூட போகாத அந்த அக்னியை பாதுகாத்துன்னு வந்ததை பார்த்துட்டு அவனுக்கு இந்த பிரம்ம வித்திய உபதேசம் பண்ணார். இந்த தேவர்பாக விஷயத்திலும் இந்த நிகழ்ச்சி தான் நடந்தது. இது காட்டகத்துல ஏதாவதிகை கௌதமஹா யஜ்ஞோபவீதம் கிருத்வாதோ நிபபாத நமோ நம இதி சஹோவாச.
எப்படிங்கிற மந்திரம் இத சொல்றது. இந்த ரிஷிக்கு தேவபாகர்னு ஒரு பெயர் உண்டா கூட, இவருடைய வம்ச முதல்வரான பெயரான கௌதமரையே இது குறிக்கிறது என்பது வேத மல்லார்களுடைய ஒரு கருத்து. அல்லது இந்த கௌதம வம்சத்தர்களுக்கே வேதாந்த விசாரத்திலே ஒரு அதி அபாரமான அலாதியான ஈடுபாடு உண்டு என்பதையும் இந்த உபனிஷத்து இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரம்ம வித்தை கௌதம குலத்துடித்தவர்களுக்கு ரொம்ப நன்னாவே வந்தது. இத சில உதாரணத்தை கொண்டு நாம பார்க்கலாம். சத்வித்தை, பஞ்சாக்னி வித்தை, இந்த ரெண்டுமே உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற வித்தைகளிலே முக்கியமான வித்தைகள். இந்த ரெண்டு வித்தையுமே கௌதம வம்சத்துல வந்தவாறால தான் இது தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டும் பிரம்மசூத்திரங்களிலும் எடுக்கப்பட்டிருக்கின்றன, சூத்திர பாஷ்யங்களிலும் வெகு அழகாக விசாரிக்கப்பட்டிருக்கின்றன. கௌதமருடைய வம்சத்துல அருணரும் ஒரு மகரிஷி அவதாரம் பண்ணார். அவருடைய புள்ள உத்தாலகர், அந்த உத்தாலகருக்குள்ளதான் ஸ்வேதகேது அப்படின்னு மிக பிரசித்தி பெற்றவன். இவர் தன் தந்தையாகிய உத்தாலகரிடமே கல்வி பயின்று நல்ல ஞானியாக ஆகி மகா தேஜஸ்வியா விளங்கினார். பாஞ்சால தேசத்து அரசனான பிரவாகணன் என்பவருடைய சபைக்கு இவர் போனார். அந்த அரசன் இந்த பிள்ளைய சிறுவனை பரீட்சித்தான், அஞ்சு கேள்வி கேட்டான். ஒரு கேள்வி கூட ஸ்வேதகேதுனால பதில் சொல்ல முடியல. அப்படியே துக்கம் தொண்டை அடைக்கிறது. பெருத்த அவமானம் அடைந்தவனாக தன்னை கருதினான். உடனே தன்னுடைய தந்தையிட்ட திரும்பி வந்தான். அரசன் கேட்ட ஐந்து கேள்விகளுக்கு ஒரு கேள்வி கூட என்னால பதில் சொல்ல முடியல. அப்ப நீ எனக்கு இது வரைக்கும் என்ன பாடம் சொல்லி கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டான். சொல்லடா, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு சொல்லி கொடுக்க மாட்டேனா? அதனால எனக்கே தெரியாத விஷயம்டா, நான் எப்படி அவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு ஸ்வேதகேது விட்டா அப்பா சொன்னார். ஸ்வேதகேதுக்கு உடனே அப்பா மேல கோபம் வந்துச்சு. ஒரு க்ஷத்ரிய கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நான் என்ன பிராமணனா? என்னை வைத்து உனக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து விட்டேன்னு எப்படி நீங்க என்கிட்ட சொன்னேன்னு அப்பா ரொம்ப சொன்னான். உத்தாலருக்கு இப்போ தன்னுடைய பிள்ளையான ஸ்வேதகேதுவை காட்டிலும் அவமானம் அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி இந்த கல்வி கற்கவளும் ஆசை உள்ளவ விஷயத்துல இந்த அவமானம் தோல்வியுமே அவர்களை ஒரு மேம்படுத்தும் சாதனமாக அமைந்திருக்கின்றன. உடனே எந்த பாஞ்சால மன்னன் இவர்கிட்ட அஞ்சு கேள்வி கேட்டானோ அந்த பாஞ்சால நாட்டுக்கு வேக வேகமா போனார். அந்த பிரவாகண மன்னன்ட்ட போயிட்டு அந்த விஷயங்களை தமக்கு சொல்லி தரணும் அப்படின்னு அவனை சேவிச்சு கேட்டிருந்தார். க்ஷத்திரியனுக்கு பிராமண சிஷ்யனா இருப்பது பொருத்தமில்லாததா தெரியுது. இதை நன்றாக புரிந்து கொண்ட அரசன் முறைப்படி கௌதமரை உபசரித்து தனதானியங்களையும் ஏராளமான பசுமாடிகளையும் அவருக்கு கொடுத்தான். அத்துடன் திருப்தி அடையும்படி போனது வேண்டியது கொடுத்துட்டேன், திருப்தியா போகுது, இதுக்கு மேல கேட்காதுன்னா. உத்தாலகர் அதெல்லாம் முடியாதுன்னு மறுத்துட்டார். என் புள்ள ஸ்வேதகேதுட்ட என்ன கேள்வி கேட்டேடோ அது பதில் எனக்கு தெரியணும், அது தெரிஞ்சாதான் நான் இங்கேருந்து போவேன், தெரியாமல் இருக்கிறது எனக்கு பெரிய அவமானமா இருக்கு,
சத்திரியிடம் சிஷியனாக இருப்பதில் ஏற்படும் அவமானம் அதைவிட பல மடங்கு குறைச்சல் தான். அதனால கல்வி கேள்விகளிலே ஜாதி குலங்களாலே உயர்வு பாராட்டுவது புரிதமற்றது. உத்தாலகர் இதை தான் நன்கு உணர்ந்திருந்ததாலே பிரபாகரனை ஆச்சாரியனாக வைத்து உபதேசம் பண்ணி அருணும்படி அவனை வேண்டினார். கௌதமுடைய வம்சத்தில் தோன்றுவர் அல்லவா, அதனாலே தன்னுடைய குல குல முதல்வருடைய அந்த கௌதமுடைய உபதேசம் இவருக்கு தெரியாமல் இருக்குமா? ஆபத் கல்போ பிரம்மணஸ்ய பிராமணாத்யோபதேச சமாப்தே பிரம்மணோ கௌதசூ. இந்த கௌதம தர்மசூத்திரத்துடைய ஒரு வாக்கியம். பிராமணன் எப்பொழுதும் நல்ல ஞானவானாக நிரம்ப அறிவு உள்ளவனாக இருக்க வேண்டும். அதற்காக மற்றவரும் தற்காலிகமானவராக இருக்கவும் கூட அவன் கொஞ்சமும் தயக்கம் காட்டக்கூடாது. தெரியாத விஷயங்களை இதர தன்னை காட்டிலும் கீழ்பட்டிருக்கிற வர்ணாசிரமங்களிலிருந்து கற்றுக்கொள்ளலாம், தப்பு இல்லை. அது முடிஞ்சதுனால அவருடைய ஆச்சாரியத்துவம் போகாது, அவன் பிராமணித்துவம் போகாது. இப்படித்தான் உத்தாலகர் அந்த சத்திரியாட்ட போய் தனக்கு உபதேசம் பண்ணணும்னு கேட்டார். அந்த பாஞ்சால ராஜன் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தான். இந்த பஞ்சாக்னி வித்தை இதுவரைக்கும் எந்த பிராமணர்க்கும் தெரியாது, அது க்ஷத்திரிகளுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. சரி, முத முதல்ல நான் அவனுக்கு சொல்ல போறேன், ஆனா அது எப்போ மேல எனக்கு பிரீத்தி ஏற்பட்டு சொல்லணும்னு தோன்றதோ அப்பதான் சொல்லுவேன். அது வரைக்கும் நீ எனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கணும்னு. சரின்னு அவரும் அப்படியே பண்ணார். உத்தாலகர் அப்படியே இருந்து அந்த அரிய வித்தையை அந்த ராஜாட்டியிருந்து கத்துண்டு இந்த லோகத்துக்கெல்லாம் கொடுத்தார். இன்று நமக்கெல்லாம் சர்வசாதாரணமாக இந்த வித்தை கிடைக்கிறதுன்னா அதுக்கு காரணம் இந்த உத்தாலகர் தான். ஒரு ஜீவாத்மாவானவன் தன்னுடைய சரீரத்தை விட்டு கிளம்பி திரும்பவும் பிறப்பதற்குள்ள ஐந்து இடங்களிலே மாறி மாறி தங்கறான். இந்த ஐந்தாவது இடம்தான் மனுஷனாக பிறக்கும் இடம். புண்ணியம் செய்தவர்கள் மரணமடைந்த பின்னாலே எந்த மார்க்கத்தில் செல்லுகிறார்கள், பாவம் செய்தவர்கள் இறந்த பின் செல்லும் வழி எது, எந்த வழியில் செல்பவர்கள் மீண்டும் பிறவி என்பதை அறுத்து கொண்டு பேரின்பத்தை பெறுகிறார்கள். இப்படிப்பட்டதான அரிய பல தத்துவ விஷயங்களை இந்த வித்தையிலே பறக்க நாம் காணலாம். இதே உத்தாலகர் தான் தாராஜாட்டகத்தில் வந்து பிறகு தன்னுடைய புத்திரனான ஸ்வேதகேதுவுக்கு இந்த வித்தியை உபதேசிச்சார். இதே உத்தாலகர் தான் யாஜ்ஞவல்கரை கேள்வி கேட்டு பிரசித்தமான அந்தர்யாமி பிராமணன்னு இப்போ நம்ம விசிஷ்டாத்வைதிகள் எல்லாம் பெருமையா சொல்றோமே, அந்த இன்றியமையாத அந்த சத்வித்தைய உபதேசிச்சார். உபனிஷத்தில் கௌதமர் என்றே இந்த உத்தால மகர்ஷி குறிக்கப் பெறுகிறார். ஏன்னா அவர் கௌதமர் வம்சத்திலே தோன்றியதாலே. இப்படி கௌதமருடைய வம்சத்திலே பிறந்த அனைத்து மகர்ஷிகளுமே மிகப்பெரிய வேதாந்திகளாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் வேதம் மற்றும் இதிகாச புராணங்களிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் மூலமாகவே முக்கியமான வேதாந்த வித்தைகள் இந்த உலகத்துக்கு கிடைத்திருக்கிறது. உபனிஷத்துக்களிலும் பாஷ்ய கிரந்தங்களிலும் இதை நாம் பரவலாக காணலாம். கௌதமருடைய பெருமைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதனாலே
இவருடைய சரித்திரத்தில் இந்த விஷயங்களை அந்த வம்சத்தாரான உத்தாலகர் ஸ்வேதகேது இவர்களை பற்றி பிரஸ்தாபித்தோம். சரி, இப்போ மீண்டும் கௌதம மகிஷ்டியே வருவோம். கௌதமனுடைய தர்மபத்தினுடைய பேரு அகல்யை. ராமாயணம் வாசிச்சவாளுக்கு இந்த பேர் நன்னா ஞாபகத்துக்கு இருக்கும். பாலகாண்டத்துல விஸ்வாமித்ர மகாமுனிவர் ராமலக்ஷ்மணனோட மிதிலாபுரிக்கு எழுந்தருளிய போது இந்த தாடகாவன பதத்தை முடிச்சுட்டு கௌதமனுடைய ஆசிரமம் அந்த வழியில வந்தது. நெடுநாளாக பழழிந்து கிடந்த அந்த ஆசிரமத்தை அணுகினார்கள். இதன் இந்த கௌதமனுடைய வரலாற்றை விளக்குமாறு ஸ்ரீ ராமபிரான் விஸ்வாமித்திர கேட்டான். விஸ்வாமித்திரம் அவன் கேட்டுக்கொள்ளுகிறனங்க ரொம்ப விசதமா அவனுக்கு விவரிச்சார். பாலகாண்டத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல இன்னைக்கும் 48-49 சங்கங்கள்ல இந்த வரலாற்றை நாம் காணலாம். இதற்கு மேற்கொண்டு கௌதம மகரிஷியுடைய பிரபாவங்களை அடுத்த உபன்யாசத்திலே அனுபவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு தலை கட்டிக்கொள்கிறேன். கவிதாரிய சிம்ஹாய கல்யாண மனசாரினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.